வெல்கம் டு எவரிடேலைட் குக்கிங். மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப ஈஸியாக குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சிடலாம். அப்போ நம்ம குக்கரில் கடைசியாக சேர்க்கும் போது அரிசி வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, அப்புறம் 2 பிரியாணி இலையும் சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துடலாம். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 3 சேர்க்கலாம் அரை கிலோ அரிசிக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துடலாம். இது வந்து 2 தக்காளி. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. அடுத்தது மஷ்ரூம் சேர்த்துடலாம். மஷ்ரூமில் நிறைய தண்ணி இருக்கும், வேகும் போதே தண்ணியெல்லாம் போயிட்டு பாதி ஆயிடும். இது கூட 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்த அளவை விட தண்ணியெல்லாம் போயிட்டு பாதியாயிடுச்சு. 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்ல வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அரிசி எடுத்த இதே கப்லே தண்ணியும் மெஷர் பண்ணிக்கலாம். 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 3 கப் தண்ணி சரியா இருக்கும். கடைசியாக ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டால் திரும்ப சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை சேர்த்துடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி வச்சுட்டு விசில் போட்டு ஒரு விசிலுக்கு வச்சிடலாம். அப்படி இல்லாட்டி ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு விசில் வரத்துக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். நல்ல வாசனையாக அரிசி கரெக்டாக வெந்திருக்கு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.